ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாஷ்ரீஸ் சேனல். திஸ் இஸ் ராஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. என்னென்னு பார்க்கலாம். மில்லட் குழி பணியாரம், சிறுதானிய குழி பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, வரகு மாவு. ஸோ அந்த மாவு தாங்க, அது தோசை ஊற்றின பிறகு கொஞ்சம் இருந்ததை அதில் தான் நான் வந்து குழி பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அந்த வரகு மாவை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு வெங்காயம், அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் சின்னதாக கட் பண்ணி அந்த மாவில், நம்ம வரகு மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா தோசைக்கு, அந்த மாவில் இந்த வெங்காயமும் மிளகாய் வத்தலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த காஞ்ச மிளகாய் என்கிட்ட இப்போது க்ரீன் சில்லி இல்லை, போய் வாங்க முடியல. ஸோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணுன்ட்டு நான் இப்போ ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் வதக்கி சார்ட் பண்ணி போடுவாங்க, போடலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படியே பச்சையாக போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த பணியாரம் சாப்பிடும்போது அந்த வெங்காயமோட க்ரன்ச்சினஸ் வந்து நமக்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, குழி பணியாரம் அந்த கல் சூடாயிடுச்சு. சட்டி சூடானோடனே எண்ணெய் ஊற்றிடுங்க ஒவ்வொரு குழியிலையும். அப்புறமா இந்த மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒன் சைடு வேகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கணும். அப்புறம் அது நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு அது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வேகிற வரைக்கும் வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். இனிமேல் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணோடனே ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கல, நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றலை. இட்ஸ் வந்து நான்ஸ்டிக்னால நான் எண்ணெய் ஊற்றலை. ஃபஸ்ட்டு ஊற்றினது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஊற்றலை. ஃபஸ்ட் அந்த சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன். இது டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துடலாம். எல்லோரும் கேட்குறாங்க, மில்லட் மட்டும் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகிடுமா அப்படின்னா, அப்படி இல்லைங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து மில்லட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும், அவ்வளோதான். அதாவது டயட், எக்ஸசைஸ், ஜிம் போகிறவங்க அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா, அந்த வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. குழி பணியாரம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம மில்லட் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பசிக்காது, அது டைஜஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாகிறதுனால ரொம்ப நமக்கு பசிக்காது. ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ராஜி. கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.